இந்த வீடியோவில் நேற்று நடந்த ஸ்போர்ட்ஸ் அப்டேட் பற்றி பார்க்கலாம். நேற்று லிஜெண்ட்ஸ் லீக்கில் முகமது கைஃப் தலைமையிலான இந்திய மகாராஜாஸும் டேரன் சம்மி தலைமையிலான வேர்ல்டு ஜெயின்ஸ் அணியும் மோதினாங்க. முதலில் பேட் செய்த இந்திய மகாராஜாஸ் 20 ஓவர் முடிவில் 209 ரன்னுக்கு 3 விக்கெட் எழுந்திருந்தாங்க. அதிகபட்சமாக நமனோஜா 69 பாலில் 140 ரன் அடிச்சிருந்தாரு. முகமது கைஃப் 47 பாலில் 53 ரன் அடிச்சிருந்தாங்க. 210 ரன் அடித்த வெற்றிங்கிற இலக்கோடு களமிறங்கிய வேர்ல்டு ஜெயின்ஸ் 19.3 ஓவரில் 210 ரன்னை சேஸ் பண்ணிட்டாங்க. அதிகபட்சமாக கெவின் பீட்டர்சன் 27 பாலில் 53 ரன்னும் இம்ரான் தாகிர் 19 பாலில் 52 ரன் அடித்து 5 சிக்ஸ் மற்றும் 3 ஃபோரோட களத்தில் இருந்து மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. நேற்று மொத்தமாக ப்ரோ கபடி லீக்கில் 3 மேட்ச் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பெங்களூர் புல்ஸும் புனேரி பால்டன்ஸும் மோதினாங்க. இந்த மேட்ச் 35-37 கணக்கில் புனேரி பால்டன்ஸ் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் மேட்ச்சில் யூ மும்பாவும் தெலுங்கு டைட்டன்ஸும் மோதினாங்க. இந்த மேட்ச்சில் 42-35 கணக்கில் யூ மும்பா மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. தேர்டு மேட்சை ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸும் தமிழ் தலைவாசும் மோதினாங்க. இந்த மேட்ச் 34-34 கணக்கில் ட்ரா ஆயிடுச்சு. U19 வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கு. இதில் நேற்று மொத்தமாக 3 மேட்ச் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இந்தியாவும் உகண்டா அணியும் மோதினாங்க. முதலில் பேட் செய்த இந்தியா 50 ஓவர் முடிவில் 405 ரன் அடித்து 5 விக்கெட் இழந்திருந்தாங்க. அதிகபட்சமாக ரகுவர்ஷன் 120 பாலில் 144 ரன்னும் ராஜ்பவா 108 பாலில் 162 ரன் அடிச்சிருந்தாங்க. 406 என்ற கடின இலக்கோடு களமிறங்கிய உகண்டா 19 ஓவரில் 79 ரன் எடுத்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ரெண்டாவது மேட்சில் பாகிஸ்தானும் பிஎன்ஜியும் மோதினாங்க. இதில் ஃபஸ்ட்டு களமிறங்கிய பிஎன்ஜி 50 ரன் மட்டுமே எடுத்திருந்தாங்க 22 ஓவர் முடிவில். அதைத் தொடர்ந்து களமிறங்கிய பாகிஸ்தான் 12 ஓவரில் இலக்கை எளிதை எட்டிட்டாங்க. மூணாவது போட்டியாக ஆப்கானிஸ்தானும் ஜிம்பாவே மோதினாங்க. இந்த மேட்சில் முதல் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் 50 ஓவர் முடிவில் 261 ரன் அடிச்சிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து களமிறங்கிய ஜிம்பாவே 152 மட்டுமே எடுத்து 109 ரன் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க. இந்தியா சவுத் ஆப்ரிக்கா தேர்டு ஓடியை இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கு மொத்தமாக ப்ரோ கபடி லீக்கில் 2 மேட்ச் நடக்க இருக்கு. ஃபஸ்ட் மேட்ச்சில் யூபி யோதாவும் ஹரியானா ஸ்டீலர்ஸும் மோதுறாங்க. செகண்ட் மேட்ச்சில் தெலுங்கு டைட்டன்ஸும் பெங்களூர் புல்ஸும் மோதுறாங்க. இன்னொரு ஸ்போர்ட்ஸ் நியூஸில் உங்களை சந்திக்கிறேன்.